வணக்கம் மக்களே, இது உங்கள் கேவியூஸ். இன்னைக்கு நம்ம காஃபியை பற்றின 10 ஆச்சரியம் மற்றும் தகவல்களை தான் பார்க்க போகிறோம். 9வது நூற்றாண்டில் எத்தியோப்பியாவில் சேர்ந்த கல்ட்டிங்கிற ஆடு மேய்க்கிறவர் மலைப்பகுதிகளில் ஆடு மேய்க்க சென்றபோது தன்னோட ஆடுகள் வித்தியாசமான ஒரு மரத்துலேருந்து கொட்டையை சாப்பிட்றதையும் அது சாப்பிட்ட பின்னாடி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்ருக்கிறதையும் உற்சாகமாக முழிச்சிட்ருக்கிறதையும் பார்க்குறாரு. இது அந்த பழங்களை பறிச்சுட்டு வந்து தன்னோட ஊரில் இருக்க துறவிகள்கிட்ட கொடுக்குறாரு. சுடுதண்ணியில் போட்டு அவங்களும் குடித்த உடனே ரொம்ப உற்சாகமாக இறைவனை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. டயர்ட்னஸ்ங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. அந்த பழத்தை பயிர் செய்யவும் ஊக்குவிக்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் காஃபி ஏமனில் பெருமளவில் சாகுபடி செய்யப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் காஃபியை ஒயின்னு நினச்சிருந்தாங்க, அதனால் குஹா அப்படின்னு ஏமன் மொழியில் அதை கூப்பிட்டாங்க. பெர்சியா, எகிப்து, சிரியா, துருக்கி போன்ற நாடுகளையும் காஃபி பயிர் பண்ணாங்க, பண்ண ஆரம்பித்தாங்க. காஃபியோட ருசி பிடிச்சி போகவே கடையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய தரைக்கடல் நாடுகளில் தான் இந்த கடைகள்லாம் ஆரம்பித்தாங்க. முத முதல்ல காஃபி கடைங்க சீக்கிரமாகவே ஊர் நாயம் பேசுகிற இடமாகவும் செஸ் விளையாடுற இடமாகவும் மற்ற விளையாட்டுகள் பாட்டு கேட்குற இடமாகவும் ஆரம்பிச்சு பீன் பெல்ட்னு அழைக்கப்படுற மெக்சிகோட கிழக்கு பகுதியிலேருந்து பப்புவா நியூகினியா வரையுமான பகுதி தான் காஃபி அதிகமாக பயிரிடப்படுது. உலகத்தில் உற்பத்தி பண்ணுற காஃபியில் பிரேசில் 36%, வியட்நாம் 18%, கொலம்பியா 9% பங்கு வகிக்குது. காஃபியில் நடந்திருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடம்புல இருக்க செல்களை புத்துணர்வுது, நச்சுக்கள் ரசாயனங்கள்லேருந்து பாதுகாக்குது. பழுப்பு நேரத்தில் இருக்க காஃபி கொட்டைங்க செர்ரி பழத்தினோட விதைங்க தான். காஃபி செர்ரி பழத்தை கடிச்சு பார்த்தா அதுக்குள்ள 2 விதைங்க இருக்கும். அதில் எதனா ஒரு விதை மட்டும் வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு பீபெரி பேர். சாதாரண காஃபியோட இந்த பீபெரி ரொம்ப கசப்பாக இருக்கும். அப்படி கசப்பாக இருக்க காஃபியை வீணான காஃபியை கொண்டு மாவு தயாரித்து அந்த மாவை பிரெட்டு சாக்லேட் கேக்கில் கூட பயன்படுத்துகிறாங்க. இந்தோனேஷியா புனுகு புனையோட கருவிலிருந்து தயாரிக்கப்படுற காஃபி லுவாக் எனும் காஃபி கொட்டையன் 500 கிராம் $750 வரைக்கும் விற்கிது. இதெல்லாம் மிஞ்சிற வகையில் தாய்லாந்தில் இருக்க யானைகள்லேருந்து பெறக்கூடிய பிளாக் கைவரி காஃபி வெறும் $35 $85 வரைக்கும் அமெரிக்காவில் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னல் காஃபி அசோசியேஷன் டேட்டா படி ஃபின்லாந்துக்காரங்க தான் ஒரு வருஷத்துக்கு 12 கிலோ காஃபி வரைக்கும் குடிக்கிறாங்க. அடுத்தபடியாக நார்வே நாட்டுக்காரங்க 9.5 கிலோ 9.9 கிலோ வரைக்கும் குடிக்கிறாங்க. ஐஸ்லாந்தில் 9 கிலோ வரைக்கும் குடிச்சிட்ருக்காங்க. கர்ப்பமாக இருக்க தாய்மார்கள் அதிகளவு காஃபியை குடித்தா பிறக்கிற குழந்தை வெயிட் லாஸ்னாலேயோ அல்லது கரு கலைய பாதிப்புகளோ கூட இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு காஃபி பிரியராக இருந்தால் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கேவியூஸ். நன்றி.